வணக்கம். இன்னைக்கு ஜாய் கிச்சனில் பஜ்ஜி மிளகாய் கிரே சட்னி செய்ய போகிறேன். இந்த சட்னிக்கு ரெண்டு பஜ்ஜி மிளகாய் நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பஜ்ஜி மிளகாய்க்கு எல்லாம் தாளிச்சு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு வெள்ளை உளுந்து வறுத்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு தேங்காயை வந்து நீட் நீட்டமாக கட் பண்ணி உளுந்தோடு வறுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண தேங்காயும் போட்டு உளுந்து சிம்மில் வச்சே நீங்கள் வருங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். நல்ல வாசம் வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம். ஒரு புளியங்கொட்டை அளவு இருக்கும், அந்த புளியும் போட்டு வறுத்துக்கலாம். நான் ரெண்டு பஜ்ஜி மிளகாய் எடுத்துருக்கிறதுனால எல்லாம் அளவாக கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அதிகமாக எடுக்கும்போது எல்லாமே அதிகம் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இந்தளவு கலர் மாறினோன்னு நம்ம இப்போ வறுபட்டுருச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடையில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணிட்டு பச்சை மிளகாயை போட்டுடலாம். ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய். அந்த பஜ்ஜி மிளகாயிலேயே காரம் இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கிறது காரம் உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க. இல்லைனா பஜ்ஜி மிளகாயோட காரம் போதுன்னா கூட பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிடலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருகாப்பிலையும் போட்டுக்கலாம். மல்லித்தலை இருந்தால் கொஞ்சம் மல்லித்தலையும் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. என்கிட்ட மல்லித்தலை இல்லை, மல்லித்தலை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. பஜ்ஜி மிளகாய் சீக்கிரம் வதங்கிரும். நல்லா இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் கட் ஆகுது. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கத பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு இதிலே உப்பும் போட்டுடலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அதை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாம். இது கூட ரெண்டு பல் பூண்டு கூட போட்டு அரைச்சிருங்க. பூண்டு வதக்கணும்லாம் இல்லை, வச்சாவே நம்ம அரைச்சிக்கலாம். போட்டு முதலே வதக்கினாலும் வதக்கிக்கலாம். அப்படி மறந்துட்டோம்னா இந்த மாதிரி இந்த நேரத்தில் போட்டு நம்ம ஒரு புரட்டிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் கூட ஊற்றிக்கலாம். இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். நான் இந்த பதத்துக்கு வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு. இப்போ இதில் கொஞ்சமாக கருகாப்பிலை. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்து சட்னியில் கொட்டிடலாம். இப்போ தாளித்து கொட்டியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான பஜ்ஜி மிளகாய் சட்னி ரெடி. இந்த பஜ்ஜி மிளகாய் சட்னி வந்து இட்லி தோசை சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பஜ்ஜி மிளகாய் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ரெண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல கலர் வந்து க்ரீனாக கிடைக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டிங்கன்னா நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி தலையும் இல்லை, ரெண்டு பஜ்ஜி மிளகாய் இருந்ததுனால நான் அதை வச்சு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது யாருக்காக வச்சு கொடுத்தீங்கன்னா என்ன சட்னினே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பஜ்ஜி மிளகான்னு சுத்தமாகவே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.